வணக்கம், நான் கரணி கணேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாசி மகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாசி மகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். மகத்தில் பிறந்த ஜெகத்தை ஆளலாம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட வாக்கு. ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தை மாசி மகம் அப்படின்னு சொல்லி சிறப்பித்து கூறுவாங்க. அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து பூஜித்துட்டு வந்தோம்னா மறுபிறவி இருக்காது அப்படிங்கிறது ஐதீகம். மாசி மகனால் கடலாடக்கூடிய நாள், தீர்த்தமாடக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை எல்லாம் வணங்கிட்டு வந்தால், பலவிதமான அது வணங்கி பலவிதமான தானத்தை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறது ஐதீகம். மனிதர்கள் வந்து இறைவனை வேண்டுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் விரதம். எத்தனையோ விரதங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாலும் இந்த மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய விரதம் தான் சிறப்பான விரதமாக கருதப்படுது. மாசி மகத்தில் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு ஆறு, கடல், குளம் இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தத்தில் நீராடணும். அதுக்கப்புறம் உலர்ந்த துணியை போட்டுக்கிட்டு சிவசிந்தனையோட சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும். தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரியான பாடல்களை பாடணும். முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவங்க மதியம் ஒருவேளை மட்டும் சாப்பிடணும். இரவு பால், பழம் இந்த மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிடலாம். அன்னைக்கு தினம் முழுசும் வேறு எந்த வேலையும் செய்யாமல் கடவுளை மட்டும் நினச்சிக்கிட்டு ஒரே சிந்தனையோடு இருக்கணும். மாசி மகத்தன்னைக்கு குழந்தை இல்லாத தம்பதிகள் விரதம் இருந்து அன்னதானம் செஞ்சால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மாசி மகனால் புனித நீராடி இறைவனை வணங்கிட்டு வந்தால் சகல தோஷமும் நீங்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாப்பட்ட இந்த மாசி மகம் உருவான வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு முறை வருண பகவான ஒரு மிகப்பெரிய தோஷம் வந்து பற்றிக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கடலில் கட்டப்பட்ட நிலையில் கடலில் தூக்கி வீசுகிறாங்க. கடலில் வீசி எறிஞ்ச உடனே உலகத்தில் மழை புரியாமல் போயிடுது. ஏன்னா வருண பகவான் மழைக்குரிய தெய்வம். அதனால் உலகத்தில் வறட்சியும் பஞ்சமும் நிலைக்குது. எல்லா உயிர்களும் மழை இல்லாமல் துன்பப்படுது. அதனால் தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட போய் வருண பகவானை விடுவிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறாங்க. அவங்களோட பிரார்த்தனையை கேட்ட சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, வருண பகவானை விடுவிக்கிறாரு. அப்படியா வருண பகவான் விடுதலை பெற்ற அன்னைக்கு நாள் தான் மாசி மகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் மாசி மக திருநாளை நம்ம இப்போ வரைக்கும் கொண்டாடிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் விடுதலை வாங்கின வருண பகவான் சிவபெருமான் கிட்ட, நான் கடல் நீரில் கட்டப்பட்டுட்டு இருந்தபோது உங்களை நோக்கி நான் பிரார்த்தனை செஞ்சேன், அதனால தான் என்னுடைய தோஷம் நீங்குச்சு. அதே மாதிரி இந்த நாளில் உங்களை நினச்சி யார் வழிபடுறாங்களோ அவங்களோட தோஷமெல்லாம் நீங்கி அவங்க நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு கேட்குறான். அடுத்து இன்னொரு கதையும் இருக்குது. அது என்னென்னா, நீர்நிலை இருக்கிற இடமெல்லாம் தீர்த்தவாரி உற்சவம் அப்படிங்கிறது நடைபெறது வழக்கம். இதுக்கு காரணமானவர் யார் அப்படின்னா புண்டரீக மகரிஷி தான். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளோட காலடியில் அன்னைக்கு பூத்த தாமர மலரை வச்சு வழிபடணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. அந்த ஆசையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அன்னைக்கு பூத்த தாமர மலரை பறிச்சுக்கிட்டு மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு போகிறாரு. அந்த கடற்கரை ஓரமாக இந்த தாமர மலரை வச்சுட்டு பார்க்கடலுக்கு வழி ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக கடல் நீரை தன்னோட கையால் அள்ளி அள்ளி இறைச்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே இவரோட தளராத முயற்சியும் தாளாத பக்தியும் பார்த்த திருமால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முதியவர் மாதிரி உருவெடுத்து அவர் முனிவர்கிட்ட வந்து, எனக்கு பசியும் களைப்புமாக இருக்குது, ஊருக்குள்ளார போய் உணவு வாங்கிட்டு வாங்க, அது வரைக்கும் நானே இந்த கடல் நீரை உனக்காக இறைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. முனிவரும் அவருக்காக உணவு வாங்க ஊருக்குள்ளார போயிடுறாரு. ஊருக்குள்ளார போய் உணவு வாங்கிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது கடல் உள்வாங்கி இருந்துச்சு. அந்த இடத்துல முதியவரையும் காணோம். அப்போது ஒரு குரல் வந்து கேட்டுச்சு. குரல் வந்த திசையை நோக்கி அவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் பறிச்சிட்டு வந்த மலரை தன்னோட பாதத்தில் வச்சுக்கிட்டு திருமால் தரையில் படுத்து பள்ளி கொண்டு இருக்கிறத ரிஷிக்கு காட்சி கொடுக்குறாரு. ரிஷிக்கு காட்சி கொடுத்த உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஸ்ரீமன் நாராயணனே தன்னோட திருக்கரத்தால் அந்த கடல்லேருந்து நீர் இறைச்சதுனால அன்றைய தினத்தன்னைக்கு நம்ம அங்கே போய் நீராடிட்டு வந்தால் நமக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். உமாதேவியர் அதாவது பார்வதி தேவி மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் தட்சனோட மகளாக தாட்சாயணையாக அவதரித்தாங்க அப்படிங்கிறதுனால அது மிக மிக புண்ணிய
நாளாக கருதப்படுது. பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாதாளத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளியே கொண்டு வந்தார். அந்த நாள் தான் மாசி மகம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தை படைக்கிறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் ஒரு கும்பத்தில் வைக்கிறாங்க. அது தண்ணியில் மிதந்துட்டு வரும்போது அந்த கும்பத்தை அம்பாள் வந்து எரியறாங்க. எரியும்போது அதாவது எரியறாங்க அப்படின்னா எட்டி உதைக்கிறாங்க. எட்டி உதைக்கும் போது அதனுடைய மூக்கு பகுதி உடஞ்சிருது. அதாவது மூக்கு பகுதினா கூம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த முக்கோண மாதிரி பகுதி வந்து உடஞ்சி விழுந்துருது. அந்த இடம்தான் கும்பகோணம் அப்படின்னு பெயர் வருது. அந்த மாசி மக தினத்தன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் நீராடினா நமக்கு வந்து பெரும் புண்ணியம் வந்து சேரும், நம்மளுடைய பாவம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகாமக குளத்தில் குளிக்கிறதுக்காக நாட்டில் பல பகுதியிலிருந்து மக்கள் வந்து கும்பகோணத்துக்கு வராதாகவும், காசியில் பிறந்தவங்களோட பாவம் கும்பகோணத்தில் போகணும், கும்பகோணத்தில் பிறந்தவங்களோட பாவம் மகாமக குளத்தில் நீரடனா போகும் அப்படின்னு புராணம் வந்து சொல்லுது. மாசி மக தினத்தன்னைக்கு ஈரேழு 14 லோகத்தில் லோகத்தில் இருக்கிறவங்களும் இந்த குளத்தில் நீராட வரதாகவும், கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை சிந்து காவிரி கோதாவரி சராயு பொருணை நதி இந்த நதிகளெல்லாம் இங்கே கண்ணியாக வந்து இந்த திருக்குளத்தில் நீராடி தன்னோட பாவத்தை எல்லாம் போக்கிக்கிறதா ஐதீகம் இருக்குது. இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜகம் ஆளும் அப்படிங்கிறது பழமொழி. சிம்ம ராசியை சேர்ந்த இந்த நட்சத்திரத்தோட ராசி அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்துக்கு ஆளுமை தன்மை அதிகமாக இருக்குது. மாசி மகத்தன்னைக்கு சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் பித்ருக்களையும் வணங்கிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு சகல நன்மையும் நமக்கு சகல நன்மையும் கிடைச்சி வளமான வாழ்க்கையை வாழ்வோம் அப்படிங்கிறது ஐதீகம். மக நட்சத்திரத்தோட அதிதேவதை பித்ருக்கள் தான். அதனால் அன்றைய தினத்தன்னைக்கு பித்ரு வழிபாடு செஞ்சால் முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். கும்பகோணம் ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துலையெல்லாம் தர்ப்பணம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பித்ருக்களுக்கு நம்மளுடைய கடமையை செய்கிறது நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் விஷ்ணு முருகன் இந்த மாதிரி மூணு தெய்வங்களுக்கும் உகந்தது தான் இந்த நாள். இந்த நாளில் தோஷம் நீக்கக்கூடிய புண்ணிய நாளாக கருதப்படுது. இந்த நாளில் புண்ணிய ஸ்தலங்களில் தரிசிப்பதும் புண்ணிய நதியில் நீராடுறதும் நம்மளுடைய பாவங்களையே போக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த மாசி மகம் 2023